அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே பெரிய நாடான வல்லரசு நாடான அமெரிக்காவால் ஏன் அவங்க நாட்டுக்குள்ளே பரவற அந்த கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க செய்த தவறு என்ன. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ஒயிட் ஹவுஸில் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அங்கே உள்ள அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இதை ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ தவறாமல் முழுசாக பாருங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருளாதாரத்திலையும் டெக்னாலஜிலையும் முன்னிலை இருக்கிற நாடு தான் அமெரிக்கா. இந்த அமெரிக்க நாட்டுக்குள்ளார பரவுகிற இந்த கொரோனா வைரஸை ஏன் கட்டுப்படுத்தவே முடியல அவங்களால, அவங்க பண்ண தப்புகள் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல இவங்க பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நாட்டுக்குள்ளார கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சோடனே இவங்க நாடை ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணாமல் விட்டது தான் மொதல் பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பரவ ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லாக்டவுனில் எதுவுமே பண்ணலை. அவங்க நாட்டுக்குள்ளார வந்து மக்கள்கள் வந்து நார்மலாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு தாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறது, பார்ட்டிக்கு போகிறது, பப்புக்கு போகிறது, இது மாதிரி மக்கள் நிறையா கூடுற இடங்களுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதில் சில பேருக்கு கொரோனா வைரஸ் இருக்க போக அந்த இடத்துக்கு வந்து நிறைய பேருக்கு கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் இப்போ வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்திங்கன்னா, கொரோனா வைரஸை வந்து அங்கே கட்டுப்படுத்த முடியாமலே போயிட்டுருக்கு. இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா, அந்த நாட்டில் கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்தோன்னே அவங்க வந்து அதுக்கான கரெக்டான டெஸ்ட்டோ இல்லாட்டி ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கவே இல்லை. அவங்க வந்து நார்மலாக லீட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இதனால தான் நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. தற்போதைய நிலைமையில் பார்த்திங்கன்னா, 2.5 லட்சம் பேர்கிட்ட அமெரிக்காவில் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, 4000 பேர்கிட்ட இறந்தும் போயிருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும்போது நம்ம நாட்டில் நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பரவ ஆரம்பித்த உடனேயே இந்தியா ஃபுல்லாக லாக்டவுனில் கொண்டு வந்துட்டாங்க. இதனால தான் நம்ம நாட்டில் பரவுறது கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது, ஒயிட் ஹவுஸில் நடத்தப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அங்கே உள்ள அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளாரே அமெரிக்காவில் இது கொரோனா வைரஸ்னால இறக்கப்படுறவங்க பார்த்திங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சத்து 40,000 பேராக இருப்பாங்க. இதுக்குள்ளார தான் டெத் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையை கேட்ட பிறகு கூட அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இன்னுமே ஃபுல் லாக்டவுனுக்கு வரல. இப்போயும் 75% ஆஃப் பீப்புள்ஸ் தான் லாக்டவுனில் இருக்காங்களே தவிர, மற்ற 25% பீப்புள்ஸ் வந்து லாக்டவுனில் இல்லை. இது வந்து கொரோனா வைரஸ் இன்னும் அதிகமாக பரப்புறதுக்கு தான் லீட் பண்ணுமே தவிர அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லீடே பண்ணாது. இந்த நிலைமையெல்லாம் கணக்கெடுத்து தான் அவங்க இந்த டெத் ரேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன தகவல்களுக்கான ஆர்டிக்கல் லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ளார போய் வேணும்னா நீங்கள் அதை முழுசாக படித்து பார்க்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த படியாக போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.